ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து உப்பு மூட்டை பரிகாரம் எப்படி செய்யணும் எதற்காக அந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உப்பு மூட்டை பரிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து அம்மாவா சென்று தான் செய்யணும் அம்மாவா சென்று காலே அல்லது மாலையில் செய்கிறது சிறப்பு இது எதற்காக அந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பணம் நகை கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நகை வந்து அடமானத்தில் இருக்குது திருப்பவே முடியல வட்டி கட்டிகிட்டே இருக்கும் பணம் வந்து நம்ம கடனுக்கு வாங்கியிருப்போம் அவங்களுக்கு நிறையா வட்டி கட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் படிப்படியாக நம்ம கடன் குறையும் இப்போ வந்து இப்போ ஒரு சில பேர் கடன் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து திருப்பி அந்த அசல் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படியே த நாள் தள்ளிட்டே இருக்கும் ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கும் வட்டியும் கொடுக்க மாட்டாங்க அசலும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக அந்த அசல் பண்ண உங்ககிட்ட திரும்பி வரும் எப்படி செய்யணும் அப்படிங்கறது பார்க்கலாம் ஒரு வெள்ளை கிளாத் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணி எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சளை முக்கணும் இப்போது அது வந்து மஞ்சள் துணி கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் இருந்தாலும் அந்த துணி வேண்டாம் வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை அந்த பருத்தி காட்டனோ இல்லைன்னா காட்டன் துணியோ ஏதாவது ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சளை முக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த துணி வந்து வெள்ளை துணி மஞ்சள் கலர் ஆகிடும் அந்த துணியை கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நேரிலே காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு மூட்டை பரிகாரம் செய்வதற்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்லுப்பு கட்டாயமாக தேவை பிறகு வந்து நம்ம ஒரு ரூபாய் வெள்ளி மோதிரம் அல்லது தங்க மோதிரம் இல்லை தங்கத்தில் ஏதாவது ஒன்று அது வந்து நமக்கு வந்து கட்டாயம் கிடையாது வேணும் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து தங்க நகை அடமானம் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க தங்க நகை சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து தங்கத்தில் ஏதாவது போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளியில் கூட போட்டுக்கலாம் வெள்ளி ரொம்ப நல்லது பணத்தை ஈர்த்து தரக்கூடியது தான் வெள்ளி நீங்கள் சுக்கரன் கூறியது மகாலட்சுமி தயாரிக்கும் உரியது வெள்ளியும் போட்டுக்கலாம் கிராம்பு ஒன்று வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒன்று வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இதை வைத்து விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சள் துணி கிளாத்தில் கல்லூப்பு ஒரு பிடி அளவு கொஞ்சமா போட்டுட்டு அதுல உருவா நாணயம் மேலே வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பிற நீங்க வெள்ளிலேயோ இல்லை தங்கத்திலேயோ விருப்பம் இருக்கிறவங்களும் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதோ ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிடணும் கெட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அமாவாசை சென்று நமக்கு வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாள் தான் அமாவாசை சென்று நம்ம குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த மூட்டையை வந்து நம்ம கட்டி பூஜை ரூமில் வைத்து தீபம் தூம்பம் எல்லாம் காமிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம பூஜை ரூமில் வச்சு மனதார நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும் கடவுளின்ட்டு நம்ம உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க கட்டாயமாக குலதெய்வத்தை நினைக்கிற குலதெய்வத்தை நினச்சி தான் நீங்கள் வந்து இந்த மூட்டையை என்ன பண்ணணும் அப்படின்னா நிலைவாசலில் போய் கட் ஏன்னா குல குலதெய்வம் வந்து நமக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்க நிலைவாசலில் வந்து வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் கெட்டிக்கலாம் வெளிப்புறமாக கட்டுறது தான் நல்லது வெளிப்புறம் நிலைவாசலில் அந்த செவற்றில வந்து நம்ம கெட்டிக்கலாம் இந்த மாதிரி கெட்டிட்டு நம்ம தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே எல்லாருமே தினமும் நிலைவாசலில் வந்து தீபம் தூபம் எல்லாரும் காட்டுவீங்க அந்த நேரம் அந்த மூட்டைக்கும் சேர்ந்து தினமும் வந்து பத்தியும் சாம்பிராணியும் காமிச்சுட்டே வரணும் இங்கே காமிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த அம்மாவாசை என்று நம்ம எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ரெண்டு நேரத்தில் வந்து நம்ம குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து நம்ம வந்து கெட்டணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து பண கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் வராத பணமும் சீக்கிரம் மூலம் வந்து சேரும் இது வந்து அமாவாசை திதி என்று தான் நம்ம இந்த மூட்டையை வந்து கெட்டணும் இந்த அமாவாசை உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அடுத்த அமாவாசை கட்டிக்கோங்க பண்ணுவோம் இது வந்து நம்ம வந்து இந்த உப்பு மூட்டையை வந்து பூஜை ரொம்பல வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரார்த்தனை செய்து தீபத்துவம் எல்லாம் காட்டி நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம போய் நிலைவாசல் கட்டணும் கெட்டணும் அதனால் வந்து மாத விட ஆயிருந்தால் நம்மளால் கெட்ட முடியாது இல்லையா பூஜை ரொம்பக்குள்ளே போக முடியாது அதனால் வந்து இந்த அமாவாசை முடியல அப்படின்னா அடுத்த அமாவாசையில் நம்ம கெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து மாதம் மாதம் வர்ற அமாவாசையில் வந்து நம்ம இது கெட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற தலைக்கு மேலே இருக்கிற கடன் பிரச்சனை கூட கட்டாயமாக மக குறையும் நீங்கள் நகை கடன் வந்து அடமானத்தில் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக அதை திருப்பிடுவீங்க வராத பணம் வரும் நல்ல பணப்பெருக்கம் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து இந்த மூட்டைக்கானு ஒரு பவரே இருக்குது உப்பு வந்து உப்பு இல்லை ஏலக்காய் ஒருபா நாணயம் இந்த வெள்ளி அல்லது தங்கம் இதுக்கு வந்து பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது நம்ம வந்து குலதெய்வத்தை நம்ம நினச்சிக்கட்டுறதுனால இது வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி ஆயிடுது அதனால் வந்து இந்த பரிகாரம் வந்து நமக்கு கட்டாயமாக சீக்கிரமாக இந்த பரிகாரம் வந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சீக்கிரமாக நம்ம வேண்டு வேண்டுதல் நிறைவேறும் நம்மளுடைய ஆவணி மாதம் அமாவாசை வந்து வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஆனால் மதியத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அமாவாசை திதி ஆரம்பிக்குது சனிக்கிழமை மதியம் வரையும் நமக்கு வந்து அமாவாசை திதி இருக்குது அதனால் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை கட்டினாலும் சரி சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் கட்டினாலும் சரி எந்த நேரத்தில் கட்டினாலும் நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனதார பிரார்த்தனை செய்து நீங்கள் பூஜரம்பில் வைத்து விட்டு நீங்கள் நிலைவாசலில் கட்டிக்கோங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிலைவாசலில் வந்து கட்ட முடியல ஏன்னா அந்த வீட்டு உணர்வுங்க ஒரு சில பேர் திட்டுவாங்க ஒரு சில பேர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படி திட்டுனாங்க அப்படின்னா எதுக்கு இந்த மூட்டையில் இந்த மாதிரிலாம் கட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் பூஜை ரொம்புக்குள்ளே வச்சுக்கோங்க வைத்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யுங்க ஆனால் இது நிலைவாசலாக தான் கட்டணும் இல்லை திட்டுறாங்க நம்மளை வந்து எதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிலைவாசல் உள் பக்கமாக கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை ரொம்பலே வைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த உப்பு பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு கெட்டுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் ஏதாவது ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் அல்லது பரிகாரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி